நிவர் புயலை முன்னிட்டு மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகளை கண்காணிக்க மற்றும் மேற்பார்வையிட 11 மாவட்டங்களுக்கு IPS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு IG அன்பும், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு IG வனிதாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்திற்கு DIG சத்யபிரியாவும், கடலூர் மாவட்டத்திற்கு வடக்கு மண்டல IG நாகராஜனும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் சாரங்கன் IPS நியமிக்கப்பட்டிருக்கிறார். DIG லலிதா லட்சுமி புதுக்கோட்டைக்கும், செந்தில்குமாரி தஞ்சைக்கும், தமிழ்ச்சந்திரன் திருவாரூருக்கும் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். நாகை மாவட்டத்திற்கு மத்திய மண்டல IG ஜெயராம் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். புயல் மீட்பு நடவடிக்கைகளை சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ADGP AK விஸ்வநாதன் கண்காணிக்க இருக்கிறார். நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து தஞ்சாவூர், திருச்சி செல்லும் 6 விரைவு ரயில்களை தெற்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. நவம்பர் 24 மற்றும் 25 தேதிகளில் இந்த 6 விரைவு ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் மைசூரிலிருந்து மயிலாடுதுறை வரை இயக்கப்படும் விழாக்கால சிறப்பு ரயில் நவம்பர் 24 தேதி திருச்சி வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. மயிலாடுதுறையில் இருந்து மைசூரு செல்லும் சிறப்பு ரயில் நவம்பர் 25 தேதி திருச்சியிலிருந்து இயக்கப்பட உள்ளது. எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ரயில் 24 தேதி திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் காரைக்காலிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் ரயில் நவம்பர் 25 தேதி திருச்சியிலிருந்து புறப்பட உள்ளது. இதேபோல் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படும் விழாக்கால சிறப்பு ரயில் நவம்பர் 24 தேதி சென்னை வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும், மறுமார்க்கத்தில் புதுச்சேரியிலிருந்து புவனேஸ்வர் செல்லக்கூடிய ரயில் 25 தேதி சென்னையில் இருந்து இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹவுராவில் இருந்து புதுச்சேரி வரை இயக்கப்படும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் நவம்பர் 25 தேதி விழுப்புரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கொரோனாவிற்கு எதிரான கோவிஷீல்டு தடுப்பூசி ஜனவரி மாதத்திற்குள் 10 கோடி டோஸ் தயாரிக்கப்படும் என்றும், மத்திய அரசுக்கு ஒரு டோஸ் 250 ரூபாய்க்கு விற்கப்பட உள்ளதாகவும் சீரம் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த சீரம் நிறுவன தலைமை நிர்வாகி ஆதர் பூனாவாலா, தனியார் மருந்தகங்களுக்கு ஒரு டோஸ் 1000 ரூபாய்க்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதுவரை 4 கோடி டோஸ் தயாரித்துள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் தயாரிப்பான கோவிஷீல்டு தடுப்பூசி 90 விழுக்காடு திறன் மிக்கதாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. கோவிஷீல்டு தடுப்பூசியை அதிக அளவு கொள்முதல் செய்து அரசுக்கு விநியோகிக்க சீரம் நிறுவனம் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தோனேஷியாவிலிருந்து தூத்துக்குடிக்கு கப்பல் மூலம் கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான மிளகை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சோடா என்ற பெயரில் வந்த சரக்கு பெட்டகத்தை மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் சோதித்தபோது 25 டன் மிளகு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. வரி ஏய்ப்புக்காக சோடா என்று கூறி மிளகை கடத்தி வந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மிளகு இறக்குமதி செய்ய 100 விழுக்காடு வரி செலுத்த வேண்டியிருக்கும் நிலையில் சோடா இறக்குமதி செய்ய 28 விழுக்காடு வரி செலுத்தினால் போதும் என்பதால் வரி ஏய்ப்புக்காக இப்படி கடத்தல் நடந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 37,975 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 91,77,841 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 480 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 134,218 ஆக உயர்ந்துள்ளது. 438,667 பேர் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 86,409,955 பேர் இதுவரை கொரோனாவிலிருந்து மீண்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 42,314 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து மீண்ட அசாம் முன்னாள் முதலமைச்சர் தருண் கோகாய் காலமானார். கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தாலும் அதற்கு பிந்தைய உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்த தருண் கோகாய்க்கு கவுஹாத்தி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. கடந்த சனிக்கிழமை முதல் வென்டிலேட்டர் மூலம் சுவாசம் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள கோகாய் உடலுக்கு மாநில முதலமைச்சர் சர்பானந்த் சோனோவால் இறுதி அஞ்சலி செலுத்தினார். கோகாய் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கோகாயின் இறுதிச் சடங்கு நாளை மறுநாள் நடைபெறும். அரபிக்கடலில் உருவான அதிதீவிர புயலான கதி சோமாலியாவை தாக்கிய பின்னர் ஏமனின் சோகோத்ரா தீவை தாக்கியது. மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்றுடன் மழை பெய்ததால் தீவின் தலைநகர் பகுதியான ஹடிபோவை வெள்ளம் சூழ்ந்தது. பல சாலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் பொது சொத்துக்களும் சேதமடைந்துள்ளன. இந்த நிலையில் கதி புயலானது சோகோர்த்தாவிலிருந்து சோமாலியாவின் மேற்கிலும் வடமேற்கில் ஏடன் வளைகுடாவை நோக்கி நகரும் என்றும் ஏமன் தேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதனிடையே சோமாலியா துறைமுகம் அருகே படகு கவிழ்ந்ததில் 7 ஏமன் மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நீரில் மூழ்கியது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் நடைபெற்ற 48வது சர்வதேச எம்மி விருது வழங்கும் விழாவில் சிறந்த கிரைம் தொடருக்கான விருதை டெல்லி கிரைம் என்ற இந்திய தொடர் வென்றுள்ளது. மெய்நிகர் காட்சி வாயிலாக நடைபெற்ற விழாவில் ரிச்சி மேத்தா இயக்கிய டெல்லி கிரைம் விருதை தட்டிச் சென்றது. சிறந்த நகைச்சுவை தொடருக்கான பிரிவில் இந்திய தொடரான ஃபோர் மோர் ஷாட்ஸ் பிளீஸ் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நோபடிஸ் லுக்கிங் என்ற பிரேசில் தொடர் விருதை தட்டிச் சென்றது. சிறந்த நடிகருக்கான பிரிவில் இந்திய வீரர் அர்ஜுன் மாத்தூர் பரிந்துரைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் இந்த விருதை பிரிட்டன் நடிகர் பில்லி பிரேட் வென்றார். சிறந்த நடிகைக்கான விருதை கிளின்டா ஜாக்சன் எலிசபெத் மிஸ்ஸிங் தொடரில் நடித்ததற்காக பெற்றார். சிறந்த தொலைக்காட்சி படமாக பிரிட்டனின் ரெஸ்பான்சிபிள் சைல்டு தேர்வானது. அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ஜோ பைடன் தனது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர்கள் பெயர் பட்டியலை அறிவித்தார். ஆண்டனி பிளிங்கன் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பதவிக்கு தனது மூத்த ஆலோசகர்களில் ஒருவரான ஜாக் சலிவனையும் பைடன் நியமித்துள்ளார். முன்னாள் அமெரிக்க தலைமை தூதர் ஜான் கெரி ஜோ பைடனின் சிறப்பு தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சராக அலெக்சாண்ட்ரோ மயோர்காஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் துணை சிஐஏ இயக்குநரான அர்வில் ஹன்ஸ் தேசிய புலனாய்வு இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். அமைச்சரவை உறுப்பினர் அந்தஸ்துடன் லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் ஐக்கிய நாடுகள் சபையில் தூதராக பணியாற்ற பரிந்துரைக்கப்படுவார் என்று பைடன் தெரிவித்துள்ளார்.